ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் வீட்டில் வந்து புலம்பிகிட்டே இருந்தார், எதுவும் இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு. வீட்டில் பைசா இல்லை பைசா இல்லை, என்ன பண்ணுறது இல்லை என்ன பண்ணுறது இல்லைன்னு. அவர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் வட்டின நிலை தான் இருந்துட்டுருக்கா. நேராக ஒரு சுவாமிஜிகிட்ட போகிற, சுவாமி சுவாமி நான் ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுறது தெரில என்ன பண்ணுறது தெரில, வீட்டில் ஒரு மாடு இருக்குது எல்லாமே இருக்குது, ஆனால் பணத்துக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லி அழுதுன்ட்டு இருந்தாராம். நேராக சுவாமிஜி நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும், இந்த ஏழைகளோட வீட்டுக்கெல்லாம் வருவேலான்னு கேட்டோன்னு சுவாமி தான் வரேன்னா. ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு, சுவாமி நேராக வீட்டுக்கு வந்துட்டார். உடனே பாத பூஜை பண்ணுறா, குருவை நமஸ்காரம் பண்ணி வீட்டுக்குள்ளே வர வச்சு உட்கார வைக்கிறார். சுவாமி இன்றைக்காவது எங்களுக்கு விடுவி காலம் புறக்கட்டும், எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு கேட்டாராம். தண்ணி கொடுத்தாராம், குடித்தாராம். சுவாமி இப்படியே சுற்றி பார்த்தாராம். இப்போ வீடு ஃபுல்லாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்கேப்பா அப்படின்னாராம். இவருக்கு ஒரே சிரிப்பு, என்ன சுவாமி சொல்கிறீங்க, லக்ஷ்மி அம்பாளுடைய படம் தான் இருக்குது, சுற்றிலையும் எங்கே சுவாமி லக்ஷ்மி இருக்கு அப்படின்னு கேட்டாரான். இப்போ அவர் சொன்னாரான், இப்பா கண்ணுக்கு முன்னாடி தெரிந்து கூட உனக்கு தெரியலையே, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்துட்டுருக்க, உன்னை சுற்றிலையும் பார்த்தேன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் உன்னை சுற்றிலும் இருக்குது, அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் உன் கண்ணுக்கு தென்படலையே அப்படின்னாரான். அப்படியா சுவாமி, என்ன சுவாமி, அவர் உன் வீட்டில் பசுமாடு வச்சுருக்கேன், அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணுறதுலேருந்து எல்லா விசேஷங்களுக்கும் பசுமாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா, பசுமாடுனுடைய பின்னாடி மகாலட்சுமி இருந்துட்டு இருக்கா, ஏன் நித்திய நீ மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் இல்லையா அப்படின்னா. அவாவா பசுமாடு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது, எங்கேயோ பசு இருக்குன்னு சொல்லி டெய்லி நடந்து போய் பண்ணுறத பாப்பா, வீட்டிலையே மகாலட்சுமி வச்சுட்டு தேடுறையப்பா அப்படின்னாராம். சட்டுன்னு ஆஹா, அவருக்கு ஒரு ஞானம் உதயமாச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் வீட்டில் இவ்வளோ மகாலட்சுமி படம் வச்சுட்டுருக்கே, ஆமாம் படம் தான் சாமி, என்ன படம், ஒரு விஷயத்தை உயிருள்ளதாக நினைக்க வேண்டும், இது என்னது அப்படின்னு கேட்டார். என் குழந்தை கொடுத்த பரிசு விஷம் கீழே போட்டுள்ளமா, அச்சுச்சோ போடப்படாது, அது என் குழந்தை கொடுத்தது, எப்படி அதுக்கு உயிர் இருக்கோ அந்த பாசங்கிற தன்மை அதில் வைக்கிறியோ அதே போன்று தானே அம்பாள், அந்த படத்துக்கு உயிர் இருக்குன்னு நினச்சிப்பார், நித்தியம் வரையும் மகாலட்சுமி பூஜை பண்ணிப்பார், உனக்கு சௌகரியம் கூடி வருமே அப்படின்னு சொன்னார். ஆமாம், நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைங்கிற அவா கல்யாணமே ஆகாமல் இருந்துட்டு இருக்கா, உனக்கு கல்யாணம் ஆகிடுது. ஆமாம், மனைவி ரொம்ப அனுசரணையாக எவ்வளோ அழகாக குடும்பத்தை பார்த்துக்கலாம். ஆமாம், குழந்தையே இல்லாமல் இருக்கா, வீட்லேயே ரெண்டு குழந்தைகள் இறைவன் உனக்கு கொடுத்துருக்காரு. ஆமாம், நீ உன்னை விட பணக்காரன் உலகத்தில் யாருமே கிடையாது, கை காலம் நன்னா கொடுத்துருக்கான், என்ன இப்போ கொஞ்சம் இப்போதைக்கு நேரம் சரி இல்லாமல் உன் கண்ணுக்கு நெகட்டிவ் எனர்ஜியாக கேட்டுருக்கு, முதல்ல உன்னை சுற்றியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயங்கள் நீ பாரு, உனக்கு நிச்சயமாக எல்லாமே கை கூடும். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு கொடுத்துருக்கு, அது மறந்துடுறோம் அவ்வளோதான், கோபத்துலேயும் அதே சமயத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்துலேயும் அதை மறந்துடுறோம், நேரத்துலேயும் மறந்துடுறோம். நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கிரியேஷன் பண்ணிப்போம், இறைவன் கொடுத்த அந்த பலத்தை பயன்படுத்துவோம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.